ஓகே வணக்கம் மக்களே இன்னொரு சூப்பர்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறத மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு டுட்டோரியல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டுட்டோரியல் பண்ணி நிறைய பேர் கேட்ட ஒரு டுட்டோரியல் இது என்ன அப்படின்னா ஹவு டு சிப் அப்படின்னு நம்ம ரஃபெல்ஸ்லேயே சாப்பிடோம்லாம் அந்த சிப்ஸை நான் சொல்ல இது வந்து சிப் அதாவது பால் வந்து நம்மளோட டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம் அந்த பாஸ் வந்து ஏரில் போனோம் நடுவில் வந்து டிஃபெண்டர் இருக்கார் நம்ம தரையில் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபெண்டர் எடுத்துருவார் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்கு மேலே அடிக்க போகிறோம் நம்ம டீம்மேட்டுக்கு ஸோ இதுக்கு பேர் தான் சிப் இந்த சிப்பு வந்து ஸ்டைலாக பண்ணுவாங்க அதுக்குண்டான பாடி லாங்குவேஜ் அதுக்கான டெக்னிக் எல்லாமே நீங்கள் நான் சொல்லித்தரப்போறேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பற்றி பார்த்துலாம் ஆப் ஒன் ஃபுட் பால் இஸ் அப் தட் டிசைன் ஃபார் த புட்பால் ஃபான் அக்ராஸ் வேல்ட் லைக் யூ அண்ட் மீ டு கெட் லேட்டஸ்ட் நியூஸ் அபவுட் ஃபுட்பால் இந்த திஸ் ஆப் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ இண்டிவிஜுவல் பிளேயர் லைக் ரொனால்டோ மெஸ்ஸி அண்ட் கெட் தேர் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேன் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ யோர் ஃபேவரட் டீம் ஆல்சோ அண்ட் கெட் நோட்டிஃபைட் வென் அப்டேட் அபவுட் ட டீம் அண்ட் இஃப் யூ டோன்ட் லைக் அலாட் ஆஃப் ரீடிங் தென் தே ஆசோ ஹேவ்ரேட் ஆப் வீடியோ வெர் யூ கேன் கெட் ஆல் லேஸ்ட் இன்ஃபார்மேன் த்ரூ இன்டராக்டிவ் வீடியோ ஹூ லைக்ஸ் அட் ஆஃப்

பேசிக்காக வந்து நம்ம வந்து ஹவு டு கிக்அ ஃபுட்பால் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இங்கே கால் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்த்துட்டு இதுக்கு வந்து தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் ஒரு பிகினரோட ஸ்கில் தான் இது சிப் பண்ணுறதுன்றது ஏன்னா எல்லா பாலுமே வந்து நம்ம தரையில் விளையாட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பாஸ் பண்ண ஒரு நம்மளோட டீம்மேட்டுக்கு அப்படின்னா நடுவில் வந்து இதை டிஃபெண்டராக வச்சுக்கலாம் இப்போ இதுதான் டிஃபெண்டர் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டீம்மேட் வந்து இவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து பாஸ் போட்டோம் அப்படின்னா டிஃபெண்டர் எடுத்துகிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் எடுக்காத மாதிரி அவருக்கு தலைக்கு மேலே போடுற பால் பேர் தான் சிப் ஸோ இதுதான் பேசிக்காக சிப்போட தியோரிட்டிக்கல் எக்ஸாம்பிள் இது எப்படி பண்ணணும் அப்படின்ற டெக்னிக் வந்து பார்த்துலாம் ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் சிப்ஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து ஃபாலோ த்ரூ ஆக்ஷனோடு கொடுப்பாங்க அது வந்து நார்மல் கிக் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து மோஸ்ட் மோஸ்ட் ஸ்டைலிஷான மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வந்து என்ன அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க அதாவது அவ்வளோதான் கால் வந்து ஃபாலோ த்ரூ இருக்காது அதாவது கிக் பண்ணோன்னே இப்படி போகாது காலை அதுக்கு பதில் இப்படி இருக்கும் அவ்வளோதான் காலை வந்து கீழே பிளான் பண்ணிடுவாங்க பால் மட்டும் டிராவல் ஆகும் எப்படின்னு நான் நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இந்த டெக்னிக் தான் வந்து ஃபாலோ த்ரூ இல்லாமல் பண்ற சிப் ஸோ சிப் அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்டைலில் தான் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ இது எப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த சிப்புக்கு வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த ஃபுட்டை வச்சு அடிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த ஃபுட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்டை விரல் வருது இல்லையா ஸோ அந்த கட்டை விரலோட சைட்லேருந்து லேஸ் ஆரமிக்கிற இடம் வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த சிப் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வாலுக்கு அடிப்பகுதியில் இந்த பார்ட்டை வச்சு நம்ம போகிறோம் அடித்து முடித்தோடனே ஃபாலோ அப் த்ரூ ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது அதாவது ஃபாலோ த்ரூன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அடிச்சுட்டு காலை எடுத்துகிட்டு போகிறோம் தெரியுமா பால் போனோன்னே கூட நம்ம கால் இப்படி மூவ் ஆகும் அது வந்து ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் இந்த ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் பற்றிலாம் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஹவு டு ஃபுட் பால் அதனால தான் அந்த பேசிக் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் புரியும் ஸோ அந்த ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் இல்லாமல் பண்ணுறது தான் சிப் ஓகே ஸோ இப்போது எந்த பகுதியில் அடிக்கணும்னு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அகைன் உங்களோட கட்ட விரல் சைட்லேருந்து உங்களோட லேஸ் ஸ்பாட் எங்கே லேஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதோ அந்த இடம் வரைக்கும் ஓகே ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வேஸில் பாலுக்கு அடியில் குத்த போகிறீங்க ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக பாலை வந்து நீங்கள் அடிக்கிறதோட உங்களோட கால் வந்து நல்லா தரையில் குத்தணும் இப்படி ஓகே நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ பார்த்தீங்க நான் வந்து எஃபர்ட்டே கொடுக்கல நம்ம வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் பவர் வந்து ரெண்டாவது தான் டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த ஃபுட்டை வச்சு அடிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேங்க அண்டு எந்த டெக்னிக் அதாவது பாலு கீழே அடிக்கணுன்றது தெரியும் ஏன்னா பால் எழுபணும் அப்படின்னா நீங்கள் பாலு கீழே அடிக்கணும் இது வந்து ஹவு டு கிக்க ஃபுட்பால் பேசிக்கலி உங்களுக்கு தெரியும் பட் அப்ரோச் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நான் பால்லேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஓடி வரணுமா இல்லை சைடாக ஓடி வரணுமா ஃப்ரீ கிக் டைப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மெயினான விஷயம் சிப்பு பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய டைம் இருக்க இல்லை ஏன்னா நீங்கள் மேட்ச்சில் அதை பண்ண போகிறீங்க ஸோ மேட்சில் இருக்கும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளேயர் ஓடுறாருன்னு தெரிஞ்சவொன்னே ஒரே ஸ்டெப்பு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ உங்களால் ரன் அப்லாம் எடுத்து ஃப்ரீ கிக் மாதிரி இப்படி வச்சு இப்படிலாம் போயெலாம் அடிக்க முடியாது ஸோ முக்கியமான விஷயம் அப்ரோச் ஆங்கிள் ஸோ ஒரு ஸ்டெப்பு தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா மேட்சில் அவ்வளோ டைம் கிடைக்க போடுதில்லை ஸோ இப்படி நீங்கள் விளாடுறீங்க இப்படி தள்ளி விட்டுட்டு சிப்பு கரெக்ட் ஸோ ஒரு ஸ்டெப்பு தான் நீங்கள் எடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஸ்டெப்னால் இங்கே இருக்கீங்க லெஃப்ட் ரைட் அவ்வளோதான் லெஃப்ட் ஃபுட் அப்படின்னா லெஃப்டில் இருக்கீங்க அவ்வளோதான் ஓகே இப்போது அப்ரோச் ஆங்கிள் முக்கியம் அப்ரோச் ஆங்கிள்ன்றது எவ்வளோ சைட்லேருந்து நான் வரணும் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆங்கிள் எங்கே அடிக்க போகிறீங்களோ அங்கே உங்களோட கால் பாயிண்ட் ஆகணும் அதாவது உங்களோட வீக்கர் ஃபுட் அந்த இடத்த நோக்கி பாயிண்ட் பண்ணணும் ஸோ இப்போ அங்கே அடிக்க போகிறேன் அப்படின்னா இப்படி வைக்க போகிறேன் ஓகே செகண்ட் முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா உங்களோட கால் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவே கூடாது எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் ஒய்டாக வச்சிங்கன்னா தான் சிப்பு நல்லா பர்ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்க ஸோ இப்போ நம்ம பிளேயர் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க நான் இங்கேருந்து வரேன் ஒரே தள்ளு ஓகே சிம்பிளா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் இருக்கக்கூடாது சிப்பில் அப்போ தான் அந்த சிப் வந்து ஸ்டைலாக இருக்கும் செகண்ட் முக்கியமான விஷயம் அப்ரோச் ஆங்கிள் ஓகே நண்பர்களே ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த நானே ஹவு டு சிப் அப்படின்னு ஸோ இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நிறைய உங்களுக்கு புரிஞ்சுதான்னு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுங்க எவ்வளோ முடியுமா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது மெயினான விஷயம் ஃபாலோ த்ரூ இருக்கக்கூடாது காலில் நீங்கள் அதை வந்து அப்படியே பிளான் பண்ணோம் பால் மட்டும் அழகாக ட்ராவல் ஆனோம் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும் டேரக்ஷன்லாம் கரெக்டாக வரணும் நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சோம் இல்லையா ஸோ கரெக்டாக நம்ம பிளேயருக்கு போடுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஆப்வியஸாக பட் டெக்னிக் வந்து இதுதான் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ டைம் வந்துச்சு ஒரு குவிஸ் கேள்விக்கு குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னா ரொனால்டோ வந்து ரீசெண்டாக மேன்ச்சஸ்டர் யுனைடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாரு அதில் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து எந்த கிளப்போட அவர் டெபியூ பண்ணார் மேன்செஸ்டர் யுனைடெட்க்கு அந்த கிளப்போட நேம் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொல்லிங்களோ உங்களுக்கு அடுத்த வீடியோட ஸ்டார்ட்டில் ஷோட் அவுட் கிடைக்கும் ஓகே மீண்டும் உன்னோட சூப்பரான பண்ண வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நடைபெறுது உங்களுக்கு